ஹாப்பி பர்த்டே ஜியான் விக்ரம் அவர்கள். ஸோ வந்து நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே இவர் தான் பல பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். யாராவது ஒரு பையன் ஊர்லேருந்து வந்துட்டு சினிமாவில் வந்து சேரணும் அப்படின்னா இவரை பார்த்து டெடிக்கேஷன் அப்படின்ற விஷயத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்றதான். ஃபஸ்ட்டு இவரோட கெரியரில் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நிறைய ஃபெயிலியர் படங்கள் கொடுத்தாலும் கடைசி வரையும் நான் வந்துட்டு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி முயற்சியில் ஜெயிச்சு வந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஹீரோவாக இருக்கார். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஹேட்டர்ஸ் வச்சிருக்க ஒரே ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளோட சியான் விக்ரம் அவர்கள். சியான் விக்ரம் இப்போ வந்து தங்கலான் அப்படி சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பார் ரஞ்சித் இவர் தான் வந்து டேரக்ஷன் பண்ணுறாரு. பார் ரஞ்சித்தோட டேரக்ஷன் அப்படின்றப்ப அது மேலே வந்து ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் வந்து காத்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுறாரு. நீல ப்ரொடக்ஷனும் சேர்ந்து இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ வந்து சியான் விக்ரம் பர்த்டே அப்படின்றதுனால ஒரு ட்ரிபியூட் வீடியோ சின்னதாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறப்பே ஃபஸ்ட் எடுத்தணும் ஓப்பனிங்கில் வந்து ஞானவேல் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் நீலம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் ஒரு ஃபயர்லேருந்து உள்ளேருந்து சியான் விக்ரம் வந்து வெளில வர மாதிரி ஒரு மாட்டு வண்டி அதெல்லாம் சம்திங் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒன்று சீன் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த தங்கலான் படத்தில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது இவங்களோட கெட்டப் இருக்குல்ல, அவர் வந்து சியான் விக்ரம் ஹேண்டில் பண்ண கெட்டப்பு, அவங்களோட அந்த பேக்ராப் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப பயங்கரமாக வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நடிப்பு எந்த அளவு டெடிக்கேஷன் வந்து கொடுத்துருக்காருன்றது ஒரு சில ஷாட்லாம் வந்து தெரியுது. ஒரு ஃபைட் சீன்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப சியான் விக்ரம் போட்டு அடிக்கிற சீன்லாம் பார்க்குறப்பப்பா ரியலாக வந்து பண்ண எப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்குமோ அதே ரியல் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதே நேரத்தில் இன்னொரு ஒரு ஃபைட் சீனில் ஒரு ரெண்டு டைவ் அடித்து அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி பர்த்டே சியான் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனையும் பார்க்குறப்ப பயங்கரமாக நல்லா இருந்துச்சு. இந்த ஃபைனலாக வந்துட்டு சியான் விக்ரம் எப்போவுமே ஒரு சின்ன சின்ன மூவில் கூட அவரோட ஆக்டிங் திறமை வந்து காட்டுவார். ஸோ ஒரு ஒரு சாட்டை எடுத்து இப்படி அடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு வாக்கு வந்து பண்ணார், பா இது போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ரசிகர் மனசுலையும் நிறைவாக இருக்கிற மாதிரி அந்த ட்ரிபியூட் வீடியோ இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். யாராவது வந்து பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த ட்ரிபியூட் வீடியோ வந்துட்டு போய் பாருங்கள். ஹாப்பி பர்த்டே சியான் விக்ரம் அவர்கள்.